அப்படி அந்நிய பாஷையில அந்த டெம்போல அந்நிய பாஷரே மாதரோ மேகபதோ பகதா நேரலே மாதரவா ஏ பகதோ ஏ பகதரா அந்த மகா ஏ பகுதோ ஸ்ரீ பகதா ஹாலேலூயா 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 தேங்க்யூ அப்பா நம்முடைய ஜனங்களப்பா தடைகளை உடைக்கிறோம் தடைகளை உடைக்கிறோம் ராஜாதி ராஜா தடைகளை உடைக்கிறவ எங்களுக்கு முன்பே செல்லுகிறீர் தேங்க்யூ ஜீச தேங்க்யூ ஜீச தேங்க்யூ ஜீச நன்றி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா ஜீச 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 நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க உங்கள் ஜபங்களுக்கு பதில் உண்டாவதாக உங்கள் ஜபங்களுக்கு பதில் உண்டாவதாக கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருந்து கூப்பிடுதலை கேட்டு காப்பாற்றுகிறார் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பம் நிறைவேற்றுகிறார் பயபக்தியாயிருக்கிற அந்த பிள்ளைகளுடைய விருப்பம் நிறைவேற்றுகிறார் கூப்பிடுதல் கேட்கிறார் காப்பாற்றுகிறார் தேங்க்யூ சொல்லுங்க தேங்க்யூ அப்பா எங்களை காப்பாற்றுகிறவரே எங்கள் விருப்பம் நிறைவேற்றுகிறவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஜீச 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 கூப்பிட்டுக்கிட்டே இருங்க பார்க்கலாம் ஜீச 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 உங்களுடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்கிறாரா பர்த்திமேயின் கூப்பிடுதலை கேட்டு அற்புதம் செய்தவர் ஹல்லேலூயா உங்கள் கூப்பிடுதலை கேட்கிறாரா தேங்க்யூ அப்பா அற்புதம் நடக்குதா சுகம் உண்டாகுதா உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாரே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நீ கூப்பிடுகிற என் மகளே கூப்பிடுகிற என் மகனே அவன் விடாது கூப்பிட்டு கொண்டிருந்தான் எத்தனையோ பேர் நிறுத்தினார்கள் கூப்பிடாத கூப்பிடாத உனக்கு ஒன்று நடக்க போறது இல்லை உனக்கு ஒன்று நடக்க போறது இல்லை கூப்பிடாதே என்று தடுத்தார்கள் ஆனால் அவனோ விடாது கூப்பிட்டு கொண்டே இருந்தான் எசையான்னு கூப்பிட்டு கொண்டே இருந்தான் எசையான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான் அவனை பார்த்து தான் சொல்றார் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க என்ன செய்ய வேண்டும் அப்பா எனக்கு இது நடக்க வேண்டும் என் குடும்பத்தில் இது நடக்கணும் என் உடல்ல இது நடக்கணும் உங்க தேவையெல்லாம் சொல்லுங்க அவன் சொன்னான் நான் பார்வையடைய வேண்டும் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன தேவை
நன்றி அப்பா தேவைகளை சந்திக்கிறவர் தேவைகளை சந்திக்கிறவர் ஷே பகு தரே மா நமா கதே தே ஓ ரபா கதா ஓ முகுதே சொல்லுங்க சொல்லுங்க உங்க கண்ணீரின் கதைகளை சொல்லுங்க உங்க நெருக்கத்தை சொல்லுங்க அப்பா 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 பக்கத்தோரும் அப்படி அந்நிய பாசம் பேசுங்க அப்படிய ஜபத்தை கூட்டுங்க அல்பன் மகுதரோலோ ரொக்கமா அபகதரல ரெக்கமா அல்பன் மகுதரோலோ ரொக்கமா எதே கபகதல ரக்கமா விருப்பம் நிறைவேற்றுகிறவர் உங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறவர் தேங்க்யூ அப்பா விழுகிற யாவரையும் தாங்குகிறவர் மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறவர் விழுகிற நம்மை தாங்குகிறவர் விழாமல் தாங்குபவர் விழுந்து கிடக்கிறவர்களை தூக்கி விடுகிறவர் கைய பிடிச்சு தூக்கி விடுறீங்க தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுக்கிறவரே உங்கள் வாஞ்சைகளை திருப்தியாக்குபவரே கையை விரித்து சகல பிராணிகளின் வாஞ்சைகளை திருப்தியாக்குபவரே தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா கூப்பிடுகிற யாவருக்கும் கிருபையாயிருப்பவரே இரக்கம் வைப்பவரே கூப்பிடுகிற எங்கள் மேல் இரக்கம் வைப்பவரே கிருபையாய் மனம் இறங்குபவரே இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே இயேசையா உம்மை தானே என் முன்னே மோடு இருப்பதுதான் தேங்க்யூ அப்பா ஆமாப்பா வேறொரு வாஞ்சை இல்லப்பா எசையா எசையா கைகளை உயர்த்தி எசையா நாம சொல்லுங்க அப்பா அப்பா ஏசையா நன்றி ஐயா நன்றி நன்றி ராஜா ஏசு ராஜா நன்றி ராஜா தேங்க்யூ அப்பா ராஜா நன்றி அப்பா ஏசு ராஜா கடந்த மாதமெல்லாம் காப்பாற்றினவரே புது வருடம் கொடுத்து காப்பாற்றுகிறவரே சுகம் கொடுத்து காப்பாற்றுகிறவரே உணவு கொடுத்து காப்பாற்றுகிறவரே உடை கொடுத்து காப்பாற்றுகிறவரே எங்கள் காப்பாளரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி நன்றி தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா க்ளோரி 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 பாருங்கப்பா சங்கீதம் ஐந்துல உம்முடைய மிகுந்த கிருபையினால உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறேன் சொல்லுங்க மிகுந்த கிருபையினாலதான் நாங்க உங்க முன்னால நிக்கிறோம்ப்பா உங்க கிருபை உங்க தயவு உங்க இரக்கம் உங்க முன்னால வந்து நிற்கிறோம் தேங்க்யூ அப்பா உம்மை நம்புகிற யாவரும் சந்தோஷித்து கம்பீரிப்பார்கள் நம்புகிற யாவரும் சந்தோஷம் ஆமென் சொல்லுங்க
சங்கீதம் 5 இன்றைக்கு தேதி 5 அந்த 5:11 இப்படி வாக்கு தத்தம் நம்புகிற யாவரும் சந்தோஷித்து அடைக்கலம் புகுவோர் யாவரும் சந்தோஷித்து கம்பீரிப்பார்கள். இன்றைக்கு சந்தோஷம் இந்த வாரமெல்லாம் சந்தோஷம் கம்பீர சப்தம் அவர்களை காப்பாற்றுகிறே. சொல்லுங்க நெஞ்சில கை வச்சு எங்களை காப்பாற்றுகிறே எங்களை காப்பாற்றுகிறே இந்த வாரமெல்லாம் இந்த வருஷம் எல்லாம் இந்த மாதம் எல்லாம் நீர் எங்களை காப்பாற்றுவே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்த எங்கள் ஒவ்வொருவரையும் காப்பாற்றுகிறே. நாங்கள் களி கூறுவோம் உம்மை நேசிக்கிற கூட்டம் நாங்கள் களி கூறுவோம். சொல்லுங்க ஆஹா அப்பா தனித்தனியா ஆசீர்வதிங்க கரம் நீட்டி ஆசீர்வதிங்க கண்ணீரை துடைக்கிறவரே தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா ஜீச ஜீச அப்பா நிச்சயமாக 5:12 நிச்சயமாக கர்த்தாவே சத்த போட்டு கர்த்தாவே நீதிமானே நிச்சயமாய் எங்களை ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் நீதிமான்கள் நாங்கள் நீதிமான்கள் நாங்கள் நீதியாகும் பொருட்டு நீர் பாவங்களை சுமந்தீரே. பாவம் இல்லாத நீர் பாவமானீரே. நாங்கள் நீதிமானாகும் பொருட்டு தேங்க்யூ அப்பா நீதிமானாகி எங்களை ஆசீர்வதிக்கிறேன் தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? இந்த கூட்டத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா? நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறா. காருண்யம் என்னும் கேடகத்தால சூழ்ந்து கொள்கிறே. உங்க காருண்யம் சொல்லுங்க அது நல்ல தமிழ். உங்க தயவு உங்க தயவு எங்களை சூழ்ந்திருக்கிறதுன்னு சொல்லுங்க. சூழ்ந்திருக்கிறது அதுதான் எங்க ஷீல்டு அதுதான் எங்கள் பாதுகாவல் அதுதான் எங்கள் கேடயம். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. உங்க தயவால தான் இதுவரை வாழ்கிறோம். அது எங்களை சூழ்ந்திருக்கிறது. நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஜீஸ் அப்படியே முழந்தால் படிட்டா தேங்க்யூ அப்பா தயவு சூழ்ந்திருக்கிறதப்பா. ஒருவரை கூட விடாதீங்க. உங்களுடைய கரம் அமரட்டும். க்ளோரி 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 அப்பா. ஆமென். அல்பன் மகா அல்பன் மகா அஜா. நன்றி ஆண்டவரே.
நன்றி அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இன்னைக்கு தேதி 5/5 65 சங்கீதம், 145 சங்கீதம் தியானிக்க வைத்தா. 65 சங்கீதம் ஆரம்பத்துல சியோனில், 65 ஆரம்பம் தேவனே சியோனில், தேவனேன்னு சொல்லுங்க, தேவனே தேவனே சியோனில், சியோனில் உமக்காக துதி காத்திருக்கிறது. இதுதான் சியோன் சொல்லுங்க, துதி காத்திருக்கிறது சொல்லுங்க. துதிக்கிறோமப்பா, துதிக்கிறோம்பா, துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து துதித்து உம்மை உயர்த்துகிறோம். அதுதான் எங்க பொருத்தனை. ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரம்பா, துதிக்கிறோம்பா, நன்றி அப்பா. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பல் இல்ல, இன்னைக்கு அழுக இல்ல, துதித்து துதித்து கொண்டாடுவோம் சொல்லுங்க. துதிக்கிறோம்பான்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரம்பான்னு சொல்லுங்க. இந்த வாரம் துதி கூடுமா? இதுவரை இல்லாத துதி இந்த வாரம். அதிகமா துதிப்போம், கிச்சன்ல துதிப்போம், படுக்கும் போது துதிப்போம், நடக்கும் போது துதிப்போம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அந்த ரெண்டா வசனம் வாங்க, ரெண்டா வசனம் எதுக்காக துதிக்கிறார் பாருங்க. ஜபத்தை கேட்கிறவர் சொல்லுங்க, ஏன் நம்ம துதிக்கிறோம் சொல்லுங்க. ஜபத்தை கேட்கிறவர், ஜபத்தை கேட்கிறவர், உம்மிடத்தில் வந்திருக்கிறோம்பா, இந்த நாளிலே எங்கள் ஜபத்துக்கு பதில் வருதுன்னு சொல்லுங்க. எங்களுக்கு சுகம் வருது, ஜபத்துக்கு பதில் வருது, இப்பொழுதே வருது, இந்த வாரம் வருது. தேங்க்யூ அப்பா. ஜீசஸ் கத்துங்க மகளே, ஜீசஸ். தேங்க்யூ அப்பா, நல்ல கூப்பிடுங்க. தேங்க்யூ அப்பா. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்து துதித்து மகிழ்ந்திருப்போ, நாங்க தூயவரில் மகிழ்ந்திருப்போ. இந்த வாரம் எல்லாம் மகிழ்ந்திருப்போம், இந்த வருஷம் எல்லாம் மகிழ்ந்து துதித்து துதித்து. அடுத்த வசனம், மூன்றாம் வசனம், 65:3 சங்கீதங்களுக்குள்ள நில்லு. ஆமென். அக்கிரம விஷயங்கள் மிஞ்சி வல்லமை கொண்டது. பல சமயங்கள அக்கிரம நம்மை மிஞ்சி வல்லமை கொள்ளுது. சில சமயங்கள விரும்பாத கூட செஞ்சிடறோம், விரும்பல ஆனா எப்படியோ செஞ்சிடறோம். கட்ட கைவிடுவதில்லை. தேவரீரோன்னு சொல்லுங்க, தேவரீரோ. ஆமே சொல்லுங்க, கை உயர் தேவரீரோன்னு. எத்தனையோ முறை தவறி இருக்கிறோம், நம்மள அறியாம செய்திருக்கிற, சில சமயம் அறிஞ்சு செஞ்சிருக்கிறோம். அதனால தூக்கி எரிஞ்சிட்டாரா? தூக்கத்தான் செஞ்சாரு, தூக்கி எரியல. நம்மளை தூக்கி எரிஞ்ச எங்கேயோ விழுந்து கிடப்போம், தூக்கி சுமக்கிறாரு. தூக்கி எரியல, தூக்கி சுமக்கிறாரு. நன்றி அப்பான்னு சொல்லுங்க.
சொல்லுங்க, தேவரீரோ தேவரீரோ, எங்கள் மீறுதல்களை எல்லாம் நிவர்த்தி ஆக்குகிறே. அதற்குத்தான் கல்வாரி சிலுவை, அந்த சிலுவையின் இரத்தத்தால எங்கள் மீறுதல்களை எல்லாம் நிவர்த்தி ஆக்குகிறே. அப்படியே தேங்க் பண்ணுங்க, தேங்க் பண்ணுங்கப்பா. இதுக்கு தான் துதிக்கிறோம்ப்பா. சொல்லு, மிகப்பெரிய அதிசயம். ஹல்லேலூயா, நமக்காக சிலுவையிலே. ஹல்லேலூயா, தேங்க்யூ அப்பா. இந்த வசனம் தேங்க்யூ அப்பா, நிவர்த்தி ஆக்குகிறான். தேங்க்யூ அப்பா ஜீசஸ், தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார் என்று ஏசாயா 63:8 இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறேன். எஸ்ஐ 63:8 ஜீசஸ் எல்லா 8 அவர் என் ஜனத்தான ஜனந்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானான் சொல்லுங்க. நமக்கு இரட்சகரானான் சொல்லுங்க. நமக்கு இரட்சகரானான், எப்படி சொல்லி இரட்சகரானாரா? என் ஜனா, என் ஜனா, என் பிள்ளைகள், நீங்கள் என் ஜனா, நீங்கள் என் பிள்ளைகள் என்று சொல்லி இரட்சகரானான் சொல்லுங்க. இரட்சகரானான், காப்பாற்றுகிறவரானான், நீ என் ஜனா, நீ என் பிள்ளை என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஆமே. அதோடு இல்லை, அடுத்த வசனம் சொல்லுது, எல்லா நெருக்கத்திலும் ஆமே சொல்லுங்க. நீங்க நெருக்கப்படும் போதெல்லாம் அவர் உருக்கமாய் நெருக்கப்படுகிறார், அவர் வேதனை அடைகிறார், உங்கள் வேதனையில் அவர் வேதனை அடைகிறார். அதுதான் அர்த்தம். அதனாலதான் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை சிலுவையில் சுமந்து கொண்டார், நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வேதனை அவருடைய வேதனை என்று சுத்தனை பேர் சொல்லுவீங்க. எப்படி ஒரு தாயினுடைய வேதனை, பிள்ளை வேதனை, தாய்க்கு வேதனை கொடுக்குது. எல்லாம் நெருக்கத்திலும் நெருக்கப்பட்டீங்கப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, எங்களுக்காக நெருக்கப்பட்டீரே, அதனாலதான் உருக்கமா சிலுவையில தொங்கினீங்கப்பா. ஹல்லேலூயா, நெருக்கப்பட்டா, எங்களை ரட்சித்தா, காப்பாற்றினா, அன்பு நிமித்தம், பரிதாபத்து நிமித்தம் எங்களை மீட்டீரே, பிசாசன் பிடியிலிருந்து மீட்டீரே, பாவத்தின் பிடியிலிருந்து மீட்டீரே, சாபத்தின் பிடியிலிருந்து மீட்டீரே, நோயின் பிடியிலிருந்து மீட்டீரே. நன்றி அப்பா, ஏசாயா, ஏசாயா, ஏசாயா சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, ஏசாயா. நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா. காலையில் எழுந்ததிலிருந்து ஆண்டவர் அவருடைய அன்பு, அவருடைய இரக்கத்தை தியானிக்க வைத்தார். சொல்லுங்க, அன்பு நிமித்தம், அன்பு நிமித்தம், பரிதாபத்து நிமித்தம், பரிதாபத்து நிமித்தம், நம்ம மேல அவர் பரிதபிக்கிறவர். சொல்லுங்க, பரிதபிக்கிற பிரதான ஆசாமி, ஏற்ற காலத்தில் சகாயம் செய்பவர், பரிதபிக்கிறவர். உங்க மேல பரிதபிக்கிறாரா? கை உயர்த்தி தேங்க்யூ சொல்லுங்க. இந்த ஜனங்கள் மேல் நான் பரிதபிக்கிறேன். மத்தேயு 15 கடைசியில இதை எடுக்க வேண்டாம், பரிதபிக்கிறேன்.
இவர்களை நான் வெறுமனே அனுப்பினார், இவர்கள் வழியில் சோர்ந்து போவார்கள், ஆதலால் இவர்களை திருப்தியாக்கி அனுப்புவேன் சொல்றாராம. இந்த ஏழு அப்பத்தை கொண்டு 4000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறாரு. இந்த ஜனங்கள் மேல் பரிதபிக்கிறேன், இவர்கள் வெறுமனே அனுப்ப கூடாது, போனா சோர்ந்து விழுந்துருவாங்க. எத்தனை இரக்கம் பாருங்க, பரிதபிக்கிறவர். ஹல்லேலூயா. அதனாலதான் மீட்கிறார், பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். ஆமென் சொல்லுங்க. தூக்குறாரு, சுமக்கிறாரு, நம்மை தூக்கி சுமக்கிறா, மீட்டா, தூக்கினா, தூக்கி எரியல, தூக்கி சுமக்கிறா. ஆஹாஹா, தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, தேங்க்யூ அப்பா. எஸ்ஐயா ஆசீர்வதிங்க. நாங்க ஜெபிக்கும் போதே வல்லமை இறங்குது, பவர் இறங்குது, அபிஷேகம் கூடுது. தேங்க்யூ அப்பா. நான் உங்களை ஜெபிக்க வைத்துக் கொண்டு இருக்கிறேன். இப்ப நம்ம ஜெபிச்சு கொண்டு இருக்கிறோம், நம்ம துதித்து கொண்டு இருக்கிறோம். ஆலய எத்தனையோ பிரசங்கங்கள் ஆமை கேட்டிருப்பீங்க. நான் உங்களை துதிக்க வைத்துக் கொண்டு இருக்கிறேன், ஜெபிக்க வைத்துக் கொண்டு இருக்கிறேன். எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியா இருக்கு? தேங்க்யூ சொல்லுங்க, தேங்க்யூ சொல்லுங்க. வசனத்தை கொண்டு ஜெபிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படித்தான் நான் ஜெபிக்கிறேன், வசனத்தை கொண்டு துதித்து வசனம் சொல்லி தேவனோட கனெக்ட் ஆகிற ஒரு வாழ்க்கை, பாக்கியமான வாழ்க்கை. அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை துதி வசனம் உங்களை கனெக்ட் ஆக்கும். பிதாவோட கனெக்ட், ஜீசஸ் சொல்லுங்க. எவ்வளவு அருமையா இருக்கு, தூக்கி சுமக்கிறவா சொல்லுங்க. வீலையேற பெற்ற வீடுதலை கொடுத்தி, விலையேற பெற்ற வீடுதலை கொடுத்தி. சொல்லுங்கோ ராஜா, குளோரி வியரா, உமக்கன உமக்க எங்களை சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, உமக்கன தேங்க்யூ அப்பா. கரங்களை உயர்த்தியாரதனை ஆராதனை, எல்லாரும் சேர்ந்து அவங்க பாடட்டும். என் அன்ப இயேசுவுக்கே, என் அன்பருக்கே, என் அன்ப தேங்க்யூ அப்பா, என் உணர்ந்து சொல்லுங்க. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை தேங்க்யூ அப்பா. துதியும் புகழும் ஸ்தோத்திரமோ, தூயவர் உமக்கன்றோ. சொல்லுங்க சொல்லுங்க, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. அவர் கிருபை செய்வதில் மகிழ்ச்சி அடை, கிருபை காட்டுவதில் மகிழ்ச்சி அடைகிறாராம். மீகா 7:18
இந்த வசனம் ஆறுதலான வசனம். மேகா 7:18 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தமது சுதந்திரத்தில் நீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதல்களை மன்னிக்கிறதே. தேவருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறார். ஆமென். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஆங்கிலத்துல அழகா he delights in showing mercy. அப்படின்னா நமக்கு இரக்கம் காட்டுவதில் அவருக்கு சந்தோஷம் உண்டாகுதான். கைதடுங்க பார்க்கலாம். நமக்கு இரக்கம் காட்டுவதில் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உங்கள் மேல் மனம் உருகுவதில் அவருக்கு மன மகிழ்ச்சி. ஆமென் சொல்லுங்கதான் அர்த்தம். அதனாலதான் அவர் என்றென்றைக்கும் கோபம் வைப்பது இல்லை. வேதனைப்படுவார் சில சமயங்களில், ஆனா என்றென்றைக்கும் கோபமா இருப்பது இல்லை. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. மீறுதர்களை மன்னித்து அக்கிரமத்தை பொறுத்து, தேங்க்யூ அப்பா. அதுவும் ஆள் கடல்ல எரிந்து விடுவார்னு எழுதப்பட்டிருக்கு. 19 அவசனம் பாருங்க. ஹல்லேலூயா. திரும்ப நம்மேல் இறங்குவார், அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தினே ஆழங்களில் போட்டுவிட்டார். ஹல்லேலூயா. விடுவார் அப்படின்னா அர்த்தம், பாவமே செய்யாதவர்களா நம்மை பார்க்கிறாரா, அதான் அர்த்தம். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. நம்மெல்லாம் ஒரு மனிதனை பார்த்தா அவன் 15 வருஷத்துக்கு முன்னாடி செய்த பாவம் தான் ஞாபகம் வருது. அவன் அன்னைக்கு சொன்னானே அப்படி செஞ்சானே நமக்கு வருது. நம்முடைய தகப்பனோ ஆழ்கடல்ல முதுகுக்கு பின்னால பாவமே செய்யாதவனை போல நம்மை பார்க்கிறார். தயவு பாருங்க ஆமென் சொல்லு. தவறே செய்யாதவராக நம்மை பார்க்கிற தகப்பன், நல்ல தகப்பன். அதனாலதான் நம்மால் அவரை புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா நம்ம யாரை மன்னிக்க முடியுது, அல்லது யார் செய்த தவறை மறக்க முடியுதா? நல்லதையெல்லாம் மறந்துடுறோம், ஆனால் செய்த தவறு மட்டும் முன்னால் நிற்குதா? அந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள தவறு தான் நிற்குது, வீட்டுக்காரர் செய்த தவறு தான் நிற்குது, மனைவி தவறு தான் நிற்குது. ஆனால் எவ்வளவோ நன்மை, அதுதான் மனித இயல்பு. ஆனால் தகப்பன் இயல்பு முற்றிலும் மறக்கிறார். சொல்லுங்க, முற்றிலும் மன்னித்து மறந்து விடுகிற தகப்பா, நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஆஹா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 
நன்றி ஐயா, தேங்க்யூ அப்பா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க? ராஜா உலாவுகிறத அனுபவிக்கிறீங்களா? நான் சொன்னா ராஜா உலாவுகிறத அனுபவிக்கிறீங்களா? இதுதான் மிகப்பெரிய பாக்கியம். சங்கீத 65:4 உம்முடைய பிரகாரங்களில் வாசம் செய்யும்படி எங்களை தெரிந்து கொண்டீரே. நாங்கள் பாக்கியவான்கள். கத்துங்க பார்க்கலாம். உம்முடைய பிரகாரங்களில், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிற சேர்த்துக் கொண்டீரே. நீர் தெரிந்து கொண்டீரே, தெரிந்து கொண்டீரே. எங்களை சேர்த்துக்கிட்டீங்களே, சேர்த்துக்கிட்டீங்க. ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க? உம்முடைய பிரகாரங்களிலே, உம்முடைய பிரகாரம் வாசமாயிருக்கும்படி, வாசமாயிருக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டீரே, தெரிந்து கொண்டீரே, சேர்த்துக் கொண்டீரே, சேர்த்துக் கொண்டீரே. தேங்க்யூ அப்பா. நாங்கள் பாக்கியவான்கள். உம்முடைய வீட்டின் நன்மைகளா நாங்கள் திருப்தி ஆவோம். தேங்க்யூ அப்பா. வீட்டின் நன்மையில் மிகப்பெரிய நன்மை, உடல்ல பலன் உண்டாகுது. அப்படி காட்டுங்க, சொல்லுங்க பலன். பலன் ஏறத்தால 12 நாட்கள். 19 தேதி ஸ்ரீலங்கா போய், 2 தேதி தான் வந்தோம். ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் கூட்டம், அதிலும் ஒரு இடத்துல இல்லை. 3 மணி நேரம், 4 மணி நேரம், 6 மணி நேரம் டிராவல் பண்ணி பண்ணி ஜனங்களை ஆசீர்வதிக்க பலன் கொடுத்தான். கைதங்க பலன் கொடுத்தான், பலன் கொடுத்தான், பலன் கொடுத்தான், பலன் கொடுத்தான். ஜாப்னா உச்சியிலிருந்து கீழே கொழும்பு வர பிரயாணம் பண்ண பலன் கொடுத்தான். ஜனங்களை ஆசீர்வதிக்க பலன் கொடுத்தான்.
அதுதான் அவருடைய வீட்டின் நன்மை. தேங்க்யூ சொல்லுங்க. அந்த பஞ்ச தேசத்துல ஏறத்தால நாங்கள் ஒரு 20 லட்சங்கள் டீமா செலவு பண்ணோம். அதில் நம்ம தோட்டத்திலிருந்து 5 லட்சம் கொடுத்து அந்த ஸ்ரீலங்காவை ஆசீர்வதிச்சுட்டு வந்திருக்கிறோம். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. ஷேக்க பகா தாரா லாரா கபகா ஏலரே மகுதரல ரக்க பகா சேதேக பகா தூரோ லோ ரோ கபா. மிகப்பெரிய அதிசயம் என்னன்னா, இந்த முல்லைத்தீவு என்ற இடத்துல தான் கடைசி யுத்தம். அங்கே தான் பிரபாகரன் ஷூட் பண்ணப்பட்டு கொல்லப்பட்ட இடம். லட்சங்களை இந்த இராணுவம் கொண்ட இடம் முல்லை தீவு. அந்த தீவு ராமேஸ்வரம் தீவு போல ஒரு பாலத்தை கடந்து போகணும். அங்கு கடைசி நாள் கூட்டம் நடத்தி வெற்றிகரமாக நடத்தினோம். ஜனங்கள் ஆர்வத்தோடு வந்து நின்னார். ஒவ்வொரு வீட்டிலையும் யாராவது ஒருத்தன் யுத்தத்தில் இழந்திருப்பாங்க. அநேக விதவைகள் அங்கே, ஆர்ஃபன்ஸ், அனாதை பிள்ளைகள். யுத்தத்தின் கொடுமை ஸ்ரீலங்காவில் பார்க்கலாம் நீங்க. யுத்தத்தின் கொடுமை. ஜீசஸ், நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. இறங்கி நான் முதல் முறை 92வது ஆண்டு 1992 முதல் முறை ஒரு கத்தோலிக்க குடும்பம் அந்த வீட்டில் ஜெபிக்க ஆரம்பித்தோம். யுத்த மும்முரமாய் நடந்த நாட்கள் ஆண்டவர் தெளிவாக எனக்குள்ள இந்த பாடலை கொடுத்தார். ஸ்ரீலங்காவில் இருந்த முதல் பாடல், மனதுருகும் தெய்வமே இயேசையா மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அளவே இல்லை அவை காலைதோ புதிதாயிருக்கும், ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா. அந்த பாடலை பாடி தெளிவாக தெரிந்தது, கர்த்தர் மனம் இறங்குகிறார். உங்களுக்கு தெரியும், யுத்தம் ஓய்ந்து மிகப்பெரிய அற்புதம் நடந்திருக்கிறது. அங்கே போன நேரமெல்லாம் இந்த பாடல் கூட மறக்க முடியாது. கெட்டி பிடித்தே பாதத்தில் கண்ணீரால் நனைக்கிறே கத்தார், லங்கையிலே யுத்தங்கள் ஓய வேண்டுமே, இளைஞரெல்லாம் இயேசுவுக்காய் வாழவே. இப்ப நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், லங்கையிலே பஞ்சம், லங்கையிலே பஞ்சங்கள் ஓய வேண்டுமே, இளைஞரெல்லாம் வாழ வேண்டுமே. இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா, லங்கையிலே பஞ்சங்கள் ஓய வேண்டுமே, இளைஞரெல்லாம் இயேசுவுக்காய். தேங்க்யூ அப்பா. இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா, தேங்க்யூ அப்பா, இறங்கும் ஐயா, மனம் இறங்கும். ஆமென், தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்குது.
இந்த நாட்களில் ஒரு முன்னேற்றம் வந்து கொண்டிருக்கிறது தேசத்தில். விலைவாசி குறையும் குறைஞ்சதுன்னு சொல்ல விடாம ஜனங்களுக்குள்ள பணம் புரழுது. அல்லேலூயா. நம்ம நம்ம மணி 1 லாக்னா 1 லட்சம், அவங்களுக்கு 20,000 தான். சாரி, அவங்க மணி 1 லாக், நம்முடைய மணி 20,000. அப்படி மிகவும் நம்ம மணியே, நம்முடைய பொருளாதாரமே இதிலே அவர்கள் இதை விட ஆனால் சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு இடத்துல கிளீன் வச்சு அதெல்லாம் யுத்தம், அங்கேதான் விடுதலை புலிகளுடைய பேஸ், அதுதான் அங்கே தான் தலைநகரம். கிளீன் வச்சு அங்கே கூடனா ஜனங்கள் போகவே இல்லை. கடைசியில் மதியம் ஒன்று கண்டுபிடிச்சேன், யுத்தங்கள் நடந்த இடத்துல எல்லாம் ஜனங்கள் அதிகமாக தேடுறாங்க. அதுதான் நான் கண்டவள். ஓயா கிளிநொச்சி, வவுனியா, இந்த முல்லைத்தீவு, ஜாப்னா, மன்னா, இதெல்லாம் தமிழர்கள் இருந்த யுத்தங்கள் நடந்த இடம். கண்முன் யுத்தங்களை கண்ட ஜனங்கள் கர்த்தரை தேடுறாங்க. தேங்க்யூப்பா. மனம் இறங்கும் தெய்வம் ஏசு, சுகம் தந்து நடத்தி செல்வா. மனம் இறங்கும் தெய்வம் ஏசு, சுகம் தந்து நடத்தி செல்வா. இன்னொரு முக்கியமான பாடல் இந்த ஜாப்னாவில் வந்த பாடல் தான், கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து வீடு, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து வீடு, கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பா, சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா, சீக்கிரத்தில் நீ காண். அது நடந்துச்சா? சீக்கிரத்தில் நீ காண். தாங்கிடும் பலன் தருவா, யுத்தத்துல தப்பி செல்ல வழி செய்வா, பஞ்சத்துல தப்பி செல்ல வழி செய்வா. நீ தப்பி செல்ல வழி செய், உங்கள் துக்கம் தேங்க்யூ அப்பா. என் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும். கண்ணீ எல்லாம் மறைந்துவே, எங்கள் துக்கம் சந்தோஷம் தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. மறைந்து வீடும் கலங்கிடவே மாட்டோ, நாங்கள் கலங்கிடவே மாட்டோ, கலங்கிடவே மாட்டோ, கலங்கிடவே. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. Thank you, Appa. Jesus. Jesus. இன்றைக்கு செய்தியே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளார். அதுதான், கர்த்தர் நல்லவர், அவருடைய இரக்கம் பேரன்பு என் மேல. 115 சங்கீதம், 118 சங்கீதம் ஆரம்பத்திலேயே, ஓ கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட். என் ஜனமே கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய இரக்கம் என்றும் உள்ளது. இத பாடுங்க, இத சொல்லுங்க, பாடுங்க சொல்லுங்க என்று சொல்வதாக இல்ல இஸ்ரேல் சொல்லட்டும். தேங்க்யூ அப்பா. அவர் இரக்கம் என்றும் உள்ளது. இரக்கத்தின் அடையாளம் தான் 118:5. நெருக்கத்தில் இருந்து தான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஆமென். கர்த்தர்
கர்த்தர் என்னை கேட்டருளி ஆமென் காலத்திலே வைத்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நெருக்கத்தில் இருந்து கூப்பிட்டேன், என்னை பெருக்கத்திற்கு கொண்டு வந்தா. இத மனப்பாடம் பண்ணுங்க. நெருக்கத்தில் இருந்து நான் கூப்பிட்டேன், நெருக்கத்தில் இருந்து கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை விசாரித்து பெருக செய்தார். ஒரு விசாலம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க் யூ அப்பா. நன்றி அப்பா. Thank you, Appa. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. Thank you, Appa. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ. Thank you, Appa. சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் Thank you, Appa. Thank you, Appa. Thank you, Appa. Thank you, Appa. நான் அமர்வதும் Thank you, Appa. அபிஷேகம் பெருகட்டும். அபிஷேகம் பெருகட்டும். பெருகட்டும் பெருகட்டும். எல்லா தடைகளை உடைய ஹே மகோதரே, ஹே மகாதரா, ஹே லரு குபு மகுதரலரா, கர்பகதே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஏழா ஒன்பதா, பூமி சாரித்து பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமா. ஒன்பதாம் வசனம், ஒன்பதாம் வசனம். தேவரீர் கைதட்டுங்க பார்க்கலாம். ஜீவ தண்ணீரே எனக்குள் வந்தவரே, தண்ணீராய் வந்தீரே, ஜீவ தண்ணீராய் வந்தீரே. ஒரு பக்கம் தண்ணீர், இன்னொரு பக்கம் காற்று, இன்னொரு பக்கம் அக்கினி. இந்த மூன்று எவ்வளவு அவசியம் கவனிச்சீங்களா? டெய்லி இந்த மூன்றையும் சந்திக்கிறோமா? காற்று, தண்ணீர், நெருப்பு. இந்த மூன்றுமா இயேசு உள்ள வந்திருக்கிறார்னு கை தட்டுங்க பார்க்கலாம். தேங்க்யூ அப்பா. தண்ணீர் நிறைந்த தேவ நதி ஜீசஸ் தான்.
ஜீவ தண்ணீர் ஜீச தண்ணீர் நிறைந்த தேவ நதி ஒரு நதி உண்டு சந்தோஷிப்பிக்கும் நதி சகாயம் செய்யும் நதி பரிசுத்தமாக்கும் நதி நம்ம விதியை மாற்றிய நதி ஜீசஸ்னு கைதாக அருமையான நம்முடைய நரிக்கோட்ட ஜனங்களை இலவசமா கொடுத்த இந்த காடு இதை செழிப்பா வச்சிருக்கிறாரா? அது தண்ணீர் நிறைந்த தேவ நதின்னு சொல்லுங்க. சொல்லுங்க, தண்ணீர் நிறைந்த அதுதான் ஜீச. தண்ணீர் நிறைந்த ஒரு நதி ஜீச. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் நம்ம செழிப்பா இருக்கிறோம் இந்த இடத்துல, சிரிப்பா இருக்கிறோம், செழிப்பா இருக்கிறோம். தண்ணீர் நிறைந்த தேவ நதி ஜீச. தண்ணீர் நிறைந்த தேவ நதி ஜீச. அவர் எனக்குள் வாழ்கிறார். கத்துங்க ஜீச. ஜீச முடிஞ்ச கைதட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாக்கலாம். சந்தோஷமா அவ்வளவுதான், நேரம் அதிகம் இல்ல. ஏ பகா, செழிப்பாக்குகிறவர், தண்ணி நிறைந்த தேவ நதியால் செழிப்பாக்குகிறவர். தண்ணி வந்தாலே செழிப்பு வருதா? தண்ணீர் வந்தாலே செழிப்பு வருதா? செழிப்பாக்கி அடுத்து திருத்தி. ஆமென். தண்ணி வந்தாலே நமக்கு ஒரு திருத்தி. என்ன சொல்றது? அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். ஆமா, நம்மை திருத்துகிறார், அது உண்மைதானே? ஆமேன் சொல்லுங்க. அவருடைய சுவாப நமக்குள் வரும்படி நம்மை திருத்துகிறார். சொல்லுங்க, திருத்துகிறார். திருத்துகிறார், மறுரூபமாக்குகிறார், சுவாபத்தை மாற்றுகிறார். இதான் நல்லா, நம்முடைய சுவாபம் மாறுகிறது. தண்ணீர் நிறைந்த தேவ நதி ஜீசஸ் வந்ததுனால நம்முடைய சுவாபம் என்ன செய்யுது? மாறு. கோபம் மறையுதா? எரிச்சல் மறையுதா? சுயம் சாகுதா? அடிக்கடி சுயம் எட்டி பார்க்கும், ஆனா சுயத்தை சாகடிக்கிற தேவநாதி ஜீசஸ். செழிப்பாக்குகிறா, தானியம் விளைவிக்கிறா. இப்ப தானியம் தான் வசனம். ஆமீன் சொல்லுங்க. ஒரு உள்ள வந்ததுனாலதான வசனம் வருதா? வெளியே வசனம் உள்ள உண்டாகுதா? இந்த வசனம் வாசிக்கும் போதெல்லாம் ஒரு ஒரு பலன் உண்டாகுதா? தண்ணி இருந்தா இந்த வசனம் விளையும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? இந்த வசனம் விளையுது. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. அப்படியே அந்நிய பாசை. தேங்க்யூ அப்பா. முடிக்க போறேன், சில நிமிடங்கள் தான். ஆகாஷா, தானிய விளையட்டும். சொல்லுங்க, தானிய விளையட்டும். தானியம் விளையட்டும், அதானே இந்த வருஷம் கொடுத்த வாக்கு தத்தம். 2:24, பெரிய காரியங்கள்ல முதல் கரை தானியத்தால் நிரம்பும். சொல்லுங்க, தானியத்தால் நிரம்பும். வசனத்தால் நிரம்புதா? வசனத்தால் நிரம்புதா? இந்த மாதம் எல்லாம் வசனத்தால் நிரம்பியதா? ஹல்லேலூயா. நம்முடைய போதகர் ஒரு அருமையான டீச்சர். ஹல்லேலூயா. அதனால வசனம் வந்துகிட்டே இருக்கா. ஒவ்வொரு வாரமும் பிரசங்கம் பண்றது என்னாலலாம் முடியாது, அதான் ஓடி ஓடி போயிடும். ஒவ்வொரு வாரமும் இந்த பார்க்குற ஜனங்களையே பார்த்து பிரசங்கம் பண்றது ஒரு கிருபை தான். அவருக்கு ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். மோகன், ஐ சல்யூட் யூ. ரிபாகதலராகாபா. களங்கள் தானியத்தால் நிரம்புது, சபை வசனத்தால் நிரம்புது. தானியம் விளைவிக்கிற இயேசு உள்ள இருக்கிறாரு, அதனாலதான் எண்ணெய் வழிந்து ஓடுது. இந்த வருஷம் நம்மிடம் இருந்து அவர் அபிஷேகம் வழிந்து ஓடும். இந்த காளையார் கோவில் ஆசீர்வதிக்கும்,
உங்களிடமிருந்து எண்ணெய் உங்க சொந்தங்களை ஆசீர்வதிக்கும், உங்கள் உறவினர்களை ஆசீர்வதிக்கும். நீங்க வந்துட்டு போகிற கூட்டம் இல்ல, நீங்க பிறரை வாழ வைக்கிற கூட்டம். ஏ மகுதரா ஊ ரபா ஹா ஷே ஹே, நீங்க வாழ வைக்கிற நதி, நீங்க பிறரை வாழ வைக்கிற நதி. பிறரை வாழ வைக்கும்படி உங்களிடமிருந்து எண்ணெய் வழிந்து ஓடட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. செழிப்பாக்குகிறார் இந்த வசனத்துக்குள்ளவா? ஹல்லேலூயா. அவர் தானியத்தை விளைவிக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, 10வது வசனம். தேங்க்யூ அப்பா. வரப்புகள் தணியத்தக்கதாய் தண்ணி இறைக்கிறார். வரப்புகள் என்றால் வேண்டாதவைகள் கரையுது. சொல்லுங்க, வேண்டாதவைகள் சொல்லுங்க. தண்ணி இருப்பதால எனக்குள்ள இந்த வேண்டாத பேச்ச கரைய பண்ணுகிறார். கைது வரப்பு கரையுது செய்யறாரா? சில சமயம் தவறு பேசிட்டா நைட்ல தூங்க விடுறாரா? அன்றைக்கு யாரையோ குறித்துனா ஒரு ஒரு சொன்ன நடந்த காரியம்தான், அவர் இங்க இல்ல, அவர் இங்க இருக்காரு, அந்த நடந்த காரியம் நான் சொன்னேன் இப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு நைட்ல படுக்க விட்டாரா? அவன் இல்லாத இடத்துல நீ என்ன அவரை குறிச்சு குறையா பேசுற? இது எப்படி அவர் இல்லாத இடத்துல நீ என்னையா பேசுற? நான் பாவசங்கீதம் பண்ணேன் அடுத்த நாள், டேய் சாரி என் ஃப்ரெண்டு கிட்ட. அவர் இல்லாத இடத்துல அவரை குறிச்சு குறை சொல்ல நமக்கு தகுதி? இது எப்படி? இதுதான் வரப்பு தரை கரையுதா? வரப்பு கரையுதா? இதுதான் எனக்குள்ள ஆண்டவர் என் வரப்பை டெய்லி கரையை வச்சிட்டு இருப்பார். வரப்பு வந்தா தண்ணி பாஞ்சிரும், கரைஞ்சிரும். பிறரை குறித்து அவர் இல்லாத இடத்துல குறை சொல்லுவது ஆண்டவருக்கு பிடிக்காது. முடிந்தா நேரடியா சொல்லணும், இல்ல மேல சொல்லணும், அதோட நிறுத்தணும். இன்னொரு இடத்துல போய் அவரை குறிச்சு சொன்னா இது அது வேதனைப்படுது. இதய நைட்ல அப்படி படுக்கும்போது ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஏன் செய்தா செய்யாத? இதுதான் வரப்புகள் கரையை செய்கிற நதி. ஜீசஸ் வாயில பரிசுத்தம் உண்டாகுதா? நாவுல சுத்தம் உண்டாகும், கண்ணில் சுத்தம் உண்டாகும், உடல்ல சுத்தம் உண்டாகும். காரணம் ஜீவ தண்ணீர் இயேசு, தண்ணீர் நிறைந்த தேவ நதி இயேசு. ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நதி உங்களுக்குள்ள இருக்கு. இறுதியிலே அதே வசனம், கரைய பண்ணி பயிரை நம்ம தான் பயிர். ஆமே. நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். வரப்புகளை கரையை செய்து பயிரை ஆசீர்வதிக்கிறவர் இயேசு. வரப்புகளை கரையை செய்து பயிராகிய நம்மை ஆசீர்வதித்து விளையச் செய்கிறவர். இந்த பயிர் விளைச்சல், இந்த பயிருக்கு பஞ்சம் இல்லை. இது விளையும், ஆயிரங்களை போஷிக்கும். விளைய செய்கிறார், பயிரை ஆசீர்வதிக்கிறார். இதனால ஆயிரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எழுந்திருந்த பார்க்கலாம். தேங்க்யூ அப்பா. தண்ணி நிறைந்த தேவ நதி நீங்க தான். நீங்க எங்களுக்குள்ள வந்ததுனாலதான் எங்கள் வரப்புகள் கரையுது, எங்களுக்கு செழிப்பு உண்டாகுது, எங்களுக்கு சிரிப்பு உண்டாகுது. அந்த சங்கீதத்துல கூட 46:4 ஒரு நதி உண்டு, அது தேவனுடைய நகரத்தையும் பரிசு உன்னதமானவர் வாசம் செய்யும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். சொல்லுங்க, ஒரு நதி, அது தேவனுடைய நகரம். யார் அந்த தேவ நகரம் சொல்லுங்க? நான் தான் சொல்லுங்க. நெஞ்சில கை வச்சு நான் தான், நான் தான் இந்த தேவனுடைய நகரம். உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம் நான் தான். வாசம் பண்ணும் பரிசுத்தலம் நான் தான். சந்தோஷிப்பிக்கிறான். உங்களுக்குள்ள இருக்கிறதுனாலதான் அவர் நமக்கு சந்தோஷம் உண்டாகுது. ஆமென் சொல்லுங்க. சந்தோஷம் உண்டாகுதா?
பரிசுத்த ஸ்தலமாக்குகிறார். சந்தோஷிப்பித்து பரிசுத்த ஸ்தலமாக்குகிறார். காலையில் சகாயம் செய்கிறார். இந்த ரெண்டு மட்டும் மடப்பட பண்ணிருங்க. இந்த நதி சந்தோஷிப்பிக்கும், சகாயம் செய்யும். ஐந்து அவசரம் கவனிச்சிங்கன்னா காலைதோறும் அதற்கு சகாயம் பண்ணுவா. சந்தோஷிப்பிக்கிறார், சகாயம் செய்கிறார். அந்த நதி எனக்குள்ளதான். அதுவும் காலையில சகாயம் செய்கிறார்னு அர்த்தம், காலையில அவருக்கு நேரம் கொடுத்துருங்கன்னு அர்த்தம். எழுந்த உடனே அவருக்கு ஒரு நேரம் கொடுத்துருங்க. ஒரு அரை மணி நேரம், இஃப் நாட் ஒன் அவர், ஒரு மணி நேரம் கொடுக்க முயற்சி பண்ணுங்க. காலையில் எழுந்த உடனே, எழுந்த உடனே வேலைக்கு போயிடலாம். அந்த சகாயத்தை பார்க்கலாம். காலையில் சகாயம் செய்கிறார். சகாயம் பண்ணுகிறவரே உமக்கு நன்றியப்பா, சந்தோஷிப்பிக்கிறவரே உமக்கு நன்றியப்பா, ஆண்டவரே தேவ நதியினால் திருப்தியாக்குகிறவரே உமக்கு நன்றியப்பா, ஆண்டவரே விளைச்சலை ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறவரே ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா, தேங்க்யூப்பா. ஆண்டவரே நீ விசாரிக்கிறவரப்பா, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை மகிமைப்படுத்துறோம்ப்பா, ஆண்டவரே நன்றி சொல்றோம்ப்பா. இந்த நாள்ல ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க விசாரித்து ஆண்டவரே தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் திருப்தியாக்கி ஆண்டவரே விளைய செய்கிறவரே ஆசீர்வதிக்கிறவர் உமக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷத்தை கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சகாயம் செய்பவர் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஸ்தலமாக்குபவரே பரிசுத்த ஸ்தலமாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. கடைசியா ஒரு விச அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் கிருபையா இருக்கிறா, நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றுகிறா, இரக்கம் வைக்கிறவ, நதியாய் வந்திருக்கிறவ, நதியாய் வந்திருக்கிறவ, சந்தோஷிப்பிக்கும் நதியாய் வந்திருக்கிறா, சகாயம் செய்யும் நதியாய் வந்திருக்கிறா, பரிசுத்த ஸ்தலமாக்கும் நதியாய் வந்திருக்கிறா. ஜீசஸ்